ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சூப்பராக நம்ம எல்லாத்துக்கும் எல்லோருன்றத விட மெயினாக கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டார்க் சாக்லேட் மட்டி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த மட்டி ப்ரௌனி மட்டும் இல்லைங்க, கூடவே ரொம்ப ஈஸியான ஒரு ஐஸ்கிரீமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரௌனிக்கு நான் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ப்ரௌன் சுகர் 1/2 கப், 1/2 கப் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3/4 கப் வந்து மெல்டட் பட்டர் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சேர்த்துருக்க சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் இது நல்லா அந்த பட்டரோட கம்பைன் ஆகி இந்த மாதிரி நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் சேர்த்துடலாம். இதில் மைதா மாவு, டார்க் கொக்கோ பவுடர் நான் சேர்த்துக்கிறேன், கூடவே உப்பு. சேர்த்து இதை நல்லா சலிச்சிடுங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 2 முட்டை சேர்த்துக்க போகிறேன். 1 முட்டை ஃபஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2வது 1 முட்டை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஃபைனலாக இந்த பேட்டர் கூட நம்ம டார்க் சாக்லேட் சேர்க்க போகிறோம். டார்க் சாக்லேட் 1 80 கிராம்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது சூப்பராக இருக்கும் இந்த ப்ரௌனிக்கு. டார்க் சாக்லேட் பிடிச்சவங்களுக்கு ஓ மை காட், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பேட்டர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் நம்ம மாற்றிடலாம். பேக்கிங் ட்ரேவை ஆல்ரெடி நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லேயர் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம சேர்த்துட்டு இதை பேக்காக வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 30-35 மினிட்ஸ் அக்கார்டிங் டு யுவர் அவன் பேக் ஆகும். அதுக்கப்புறம் இது பேக் ஆகிற டைமில் ஈஸியான ஒரு ஐஸ்கிரீம் நம்ம செய்ய போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம், கண்டன்ஸ் மில்க் அண்ட் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இது 3 தான் இதுக்கு தேவை. ஜஸ்ட் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு பவுலுக்கு நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீமை லைட்டாக விஸ்க் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கண்டன்ஸ் மில்க் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டெக் கண்டெய்னருக்கு ஷிஃப்ட் பண்ணி இதை நம்ம ஃப்ரீஸ் பண்ண வச்சிடணும். அவ்வளோதான், ஐஸ்கிரீம் ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸியான 3 இன்க்ரீடியன்ட் ஐஸ்கிரீம் கூட சொல்லிக்கலாம் தமிழில். ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌனி நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து நம்மளுடைய டிசையர்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ப்ரௌனி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சாக்லேட்டியாக ரொம்ப ரொம்ப யம்மியாக பார்க்கவே சூப்பராக இருக்குதுல்ல, செம்மையாக வந்திருக்கு. எனக்கு இந்த ப்ரௌனியை எப்போவுமே ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் கூட சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். பட் என்னோடய குட்டிக்கு ரொம்ப பிடிச்சது ஐஸ்கிரீமை மேலே வச்சு லைட்டாக ஹனி ட்ரிசில் பண்ணி வச்சா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து அவங்களுக்காக தான் அந்த 3 இன்க்ரீடியன்ட் ஐஸ்கிரீம்னு ஒன்று செஞ்சு அதை மேலே வச்சு அதுக்கு மேலே வந்து ஹனியை ட்ரிசில் பண்ணி பாப்பா கொடுத்தா பாப்பா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், இன்னியோட வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.